தமது பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்போது போதிய அளவிலான பாதுகாப்பு தமக்கு கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் குறித்த வழக்கு தற்போது நீதிமன்றில் நிலுவையில் உள்ளமையினால் அது தொடர்பில் தாம் எவ்வித கருத்துக்களையும் வெளியிட முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உலகில் அதிகளவில் தேங்காய்களை விரயம் செய்யும் நாடுகளில் இலங்கை முதலிடம் வகிப்பதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தெற்கு தெங்கு பயிற்சி நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தேங்காய் நுகர்வுக்கான பாவனையில் ஏற்படும் விரயத்தை குறைப்பது தொடர்பான புதிய தொழில்நுட்ப அறிவை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் தென்னை பயிற்சிகை சபை மற்றும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை என்பவற்றிற்கு அமைச்சர் இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார்.